இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பார்த்திபன் காவ்யா எப்படி வந்து மறுவீட்டு விருந்துக்கு வந்திருக்காங்களோ அதே மாதிரி ஜீவாவும் வந்துட்டு பிரியாவை சமாதானப்படுத்திட்டு மறுவீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எப்பயாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு வந்திருக்காரு. வந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்போவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சக்தி வந்துட்டு இவங்களை கலாய்க்கிறது, அவங்களை கலாய்க்கிறது, அவங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி வந்து விளையாட வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில நம்ம ஜீவா வேற பிரியாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஃபோட்டோவெல்லாம் ஓகே உடஞ்சு கிடக்கும், அதை ஒட்டி எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் பிரியா வந்துட்டு இது வந்து வாண்டடாக தான் உடச்சிருக்காங்க அப்படின்றது லேட்டராக தான் தெரிஞ்சு தெரிய வந்தது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிரியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே தங்கினா உங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உடனே பிரியா வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீனும் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்களையும் அவங்க ரூம்லேயே படுக்க வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி வந்துட்டு என்ன எல்லோரும் போர் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியாவையும் பார்த்திபனையும் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜீவாவையும் பிரியாவையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டு வந்த இடத்துல யார் பெஸ்ட்டு மருமகன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு செஸ் கேம் வைக்கிறேன், யார் புத்திசாலின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கும் பார்த்திபனுக்கும் கேம் வந்து வைக்கிறாங்க. ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது ஜீவா திணறி நிற்கும் போது பிரியா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திபன் திணறி நிற்கும் போது இந்த மாதிரி காவியம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் மேட்ச் வந்து ட்ரா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட் மருமகன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி நம்ம சக்தி வந்துட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவாவை வந்துட்டு ஒரு பார்த்து ரொம்பவே வந்து மகா வந்து அப்செட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி பிரியா வந்து ரொம்ப கோவமாக இருக்கா, எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து டென்ஷனாக பேசுகிறாங்க. அவங்க நான் எப்படியா சமாதானப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா உறுதியாக இருக்கிறாங்க. இதில் தான் வந்து இன்றைக்கி எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.